வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது அட்டகத்தி தினேஸ்வர் நடிப்புல உருவாயிருக்க நானும் சிங்கிள் தான் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தை பத்தி தான். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதய் இவன் வந்து ஒரு டேட்டோ ஷாப் வச்சு நடத்திட்டு வரான். அவன் வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ன்றப்ப அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொண்ணுகிட்டே பேசுனது கிடையாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே சொல்றாங்க, உனக்கு வந்து இப்போ வந்து 29 வயசு நடந்துட்டு இருக்கு, 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா 45 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகும் அப்படின்ற கொஞ்சம் ஜாகத்துல இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் உதய் வந்து ஒரு சபதம் எடுக்கிறான். என்ன சபதம்னா, 30 வயசுக்குள்ள நயன் தர மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறான். இந்த நேரத்தான் ஸ்வேதா அப்படின்ற பொண்ணையும் பாக்குறான். பார்த்த உடனே உனக்கு வந்து லவ் வந்துருது. ஆனா ஸ்வேதா கேரக்டர் எப்படின்னா, ஆம்பளைங்களே சுத்தமா பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அப்புறம் எப்படி இவன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்றத போய் சொல்லியிருக்க படம் தான் நானும் சிங்கிள் தான். அடுத்து இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிளஸ்னா, இந்த படத்துல இருக்க காமெடி சீன்ஸ் சொல்லலாம், டயலாக் சொல்லலாம், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே சமயத்துல அடல் காமெடி அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து 2-5 வருஷம் இந்த கிளைமேக்ஸ் இருக்க ஒரு சின்ன ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். சரி, அடுத்து படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட போகலாம், உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம சேனலுக்கு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம படத்தோட ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சினிமா பிடிச்சும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸ் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்லீப்பே தான். ஸ்டோரி வந்து ரொமான்டிக் காமெடி தான், காமெடி அங்கே நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கு. ஆனால் அந்த ரொமான்டிக்லாம் பெரிய பிரச்சனையே. ஏன் பெரிய பிரச்சனைனா, ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, படமே வந்து 2 மணி நேரம் தான் ஓடுது, 2 மணி நேரமே ஒரு 4 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த லவ்விங் சீன்ஸ் தான். லவ்விங் சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அட்டகிரி தினேஷ் தான் அந்த உதய ரோல் பிளே பண்ணிருக்காரு, ஸ்வேதா ரோலை வந்து தீப்தி அப்படின்னு பிளே பண்ணிருக்காங்க. அட்டகிரி தினேஷ் கூட சில நேரத்தில் அவர் நடிப்பு வந்து குறை சொல்ல அளவுக்கு இருந்தாலும், தீப்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரியுது. அதனால தான் வந்து படம் வந்து நம்ம சுத்தமாக வந்து ஒன்றிலேயே பார்க்க முடியல, ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தெரியுது எல்லா சீன்ஸும். அடுத்து பெரிய மனசான விஷயம், படத்தில் இருக்க சாங்ஸ் சம்மந்தமாக இங்கே அங்கேயும் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட இன்னொரு பெரிய மனசு என்னன்னா, படத்தை வந்து ஒரு கண்டினியூட்டியும் இல்லை, அதே சமயத்தில் லாஜிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்துருந்தா படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஒட்டு மொத்தமாக இந்த படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்தி பார்த்தோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நானும் சிங்கிள் தான், இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-1.5. என்னோட வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த ரிவ்யூ ஏதாவது போகிறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது நான் ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.